மாணவர்களே, இப்ப நம்ம கடைசியா என்ன பார்த்தோம்? பல்லாவரம் நடந்த ராபர்ட் ப்ரூஸ்டோடைய அகராயம் பத்தி பார்த்தோம். ரோமா மூலையும் அந்த மக்களோட நம்மளோட வாணிபத்தில் இருந்தது பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 1914 ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகராயில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எத்தனாவது ஆண்டு? 1914 எங்க? ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர்ல என்ன கண்டுபிடிச்சாங்க? முதுமக்கள் தாளி. மம்மி சொல்லி இல்லையா, முதுமக்கள் தாளி தான் என்ன, இறந்தவர்களோட உடல அவங்களோட சேர்த்து அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் அதை போட்டு பெரிய மட்பாண்ட மாதிரி ஒரு அமைப்புல புதைக்கிற வழக்கம் இருந்தது. அதுதான் முதுமக்கள் தாளி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அது வந்து நம்ம தமிழகத்துல ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப பாருங்க, அறிவியல் அடிப்படையிலான பன்னாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்ற அந்த தகவல் இந்த முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்றது மிகப்பெரிய உண்மை. மாணவர்களே, தமிழர்களின் உணவு உடை வாழ்க்கை முதலிய இயற்கையை சிதைக்காத இயல்பான வாழ்க்கையை பற்றி நமக்கு கிடைத்திருக்கிற ஆவணங்களாக இந்த சான்றிதழ் திகழ்கிறது. சரியா, இப்போ பாருங்க, மடிக்கணியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது இல்லையா, செல்விட பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும், நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். ஆனால் அகராயில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும். இதுதான் உண்மை இல்லையா. சரி, இப்படி நம்முடைய கருத்துல கொஞ்சம் இப்ப மாற்றம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து என்னெல்லாம் சொன்னோம், என்ன பேசினோம், முதல்ல என்ன சிந்தனைகள் நம்மளுக்கு தோணுச்சு, மடிக்கணினி மறைக்க வைக்கிறது, உலகத்தை உள்ளங்கையில் வைத்துக் கொள்கிறோம், இப்படி எல்லாம் அறிவியல் முன்னேறிச்சு பழசு இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய நினைப்பு கொஞ்சம் மாறி இருக்கா. இன்னும் சில உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய அறிவு தெளிவடையும். அதுக்காக சில நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னர் ஒரு வரலாற்று சான்று கிடைச்சிருக்கு இல்லையா. இப்ப சமீபத்துல 2 வருடங்களாக நீங்க தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க, கீழடி அப்படின்ற பெயர் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டுட்டே இருக்கணும், அது வந்து தொலைக்காட்சியில வந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரபலமான பெயராக திகழ்கிறது. அங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு குறிப்பு உங்களோட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. கீழடி பற்றி இங்க தெரிந்து கொள்வோம் பகுதியில பாக்கலாம். சரியா, மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்துக்கள், கிழிச்சல்கள் போன்ற பொருட்களும், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினங்கள் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு ஆகிய நிறங்களில் பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு சங்கு வளையல்கள், எலும்பினால் ஆன கூர் முனைகள், தமிழ் எழுத்துகள், பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கற்கருளிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலங்கள், சிறு உடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு உட்பட்டவை என கருதப்படுகின்றன. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்கள் வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தன. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சியாய் அமைகின்றன. மாணவர்களே, முற்றிலும் உண்மை. ஒரு பெரிய அரண்மனையை வந்து மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம நிறைய செய்திகள்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த அந்த ஒரு இடத்துல இவ்வளவு பொருட்கள் கிடைச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு கூட நான் வந்து இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பார்த்தேன், செய்தியில வந்து சொல்லியிருந்தாங்க, கீழடி அந்த இடத்துல வந்து ஒரு மியூசியம் வந்து வைக்க போறாங்க, அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழாவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு அருங்காட்சியகம் அமைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு பொருட்கள் கிடைச்சிருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், தொன்மையானது தமிழனுடைய வரலாறு, தொன்மையானது தமிழ் மொழி பழமையானது அப்படின்னு. அவ்வளவு பழமையும் தொன்மையும் உடைய தகுதியும் உடைய நம் மொழிக்கும் நம் இனத்திற்கும் மிகப்பெரிய சான்றுகளாக இன்னைக்கு நம்ம எங்க வேணா போய்
சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் சாட்சிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இந்த அகராதித்துறையில இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறது நம்மளுடைய பண்பாட்டு அடையாளம் தான். இது வரலாறாக மாறப்போகுது, இதுதான் நம்மளுடைய பெருமை அப்படின்றதும் நம்ம சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப கீழடி பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தெரிந்து கொள்வோம் பகுதியில பட்டி மண்டபம் பத்தி கொடுத்திருக்காங்க. பட்டி மண்டபம் என்பதுதான் இலக்கிய வழக்கு, ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டி மன்றம் என்றே குறிப்பிடுகிறார்கள். பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. எந்த வரி அப்படின்னா காதை 5வது காலையில அடி 102வது அடியில இந்த வரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட்டி மண்டபத்து பாங்கிருந்து ஏறுவேன் என்று மணிமேகலையிலும் கூறப்பட்டிருக்கிறது. பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டிலோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பண்ண அருண் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் கூறப்பட்டிருக்கிறது. பட்டி மண்டபம் என்ற சொல் இந்த வழக்கத்துல இருந்தது அப்படின்றதுக்கான சாட்சிகளா இதெல்லாம் திகழ்கிறது. இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மரபு சார்ந்த விஷயமா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்வியல் முறைகளாக மாறி இருக்குது அப்படின்னா இது நம்மளுடைய வரலாறு தானே மாணவர்களே.